ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோள தோசை. இந்த சோள தோசைக்கு நான் இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், சோளம் 1 கப் எடுத்திருக்கேன், உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரைச்சி எடுத்து ஒரு 8 மணி நேரம் நம்ம மாவை புளிக்க வைக்கணும். அரைக்கும் போதே உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை இதெல்லாம் விட 5 மடங்கு புரதம், விட்டமின், தாதுக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ஏற்றது, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது நல்லது, குடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறத வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, எலும்பை பலப்படுத்துது, ஆற்றலை வந்து அதிகரிக்கிறது. இந்த மாவை பார்த்திங்கன்னா நான் தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் வந்து இது 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்ச மாவு. இதில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்க போகிறோம், பூண்டு சட்னி. பூண்டு 1/20 பல் எடுத்திருக்கேன், தக்காளி 1, புளி கொஞ்சமாக, காஞ்ச மிளகாய் 2, உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கடாய் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கூட நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 1-3 நிமிஷம் வதங்கியிருக்கு. இது கூட நம்ம இப்போ காஞ்ச மிளகாய் 2, தக்காளி 1 சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து முழுசாக தான் போடணும். இப்போ நம்ம மிளகாவை மட்டும் எடுத்துடலாம், கலர் மாறிடுங்கிறதுனால நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம புளியும் உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அந்த தூள் உரியில் எடுத்து வந்தால் போதும். பாருங்கள், தக்காளியோட தோல் உறிஞ்சிருச்சு. இப்போ வெந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆரவும் நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், ஆரவும் அரைச்சாச்சு. நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக கடுகு மட்டும் தாளித்து ஊற்றிக்கிறேன். சட்னியை தாளிச்சாச்சு. இப்போ நான் தோசைக்கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம சோள மாவு தோசையாக ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த தோசை ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம். சரி, எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சோள மாவு தோசையும் பூண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.